ப்ளூ பால் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வி ட்ரெயின் யுவர் பிரெயின் லாஜிக்கல் செஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். HTML CSS இன்டர்வியூ கொஸ்டினை வந்து வெரி டீட்டெயில்டாக லைவ் கோட் எக்ஸ்ப்ளனேஷனோட ஃப்ரெஷருக்காகவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 35வது கொஸ்டினில் நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிறது CSS பேஸ்டு இன்டர்வியூ கொஸ்டின். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்லைன் பிளாக் அண்டு பிளாக்? இதை வந்து பிளாக் லெவல் எலமெண்ட், இன்லைன் லெவல் எலமெண்ட்டுன்னு சொல்லி கூட வெறும் HTMLலையும் இந்த கொஸ்டினை கேட்கலாம், CSSலையும் இந்த கொஸ்டினை கேட்கலாம். ஸோ பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படின்றது ஆல்வேஸ் ஸ்டார்ட் அ நியூ லைன். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ்ன்ற ஃபஸ்ட்டு 3 வீடியோஸ்லேயே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அதோட ரீகால் அப்படின்றதையும் நம்ம இதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ நியூ லைனை வந்து ஸ்டார்ட் ஆகும். பிளாக் லெவல் தே வில் ஆல்சோ டேக் எ ஸ்பேஸ் என்டையர் ரோ அண்டு வித். எவ்வளோ ஸ்பேஸுக்கு வித் இருக்கோ அந்த வித்தை என்டையராக அக்சஸ் பண்ணிடும், இது அலோகேட் பண்ணிடும். இது வந்து டிவ் பேராகிராஃப், இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் பிளாக் லெவல் எலமெண்ட். இன்லைன் லெவல் எலமெண்ட் அப்படின்றது வந்து நியூ லைனில் க்ரியேட் ஆகாது. அதாவது ஆக்சுவல் கண்டென்ட் என்ன வித்தோ அந்த வித்தோட அந்த வித்து மட்டும் தான் நம்மளால் எடுத்துக்கும் இந்த இன்லைன் லெவல் எலமெண்ட்ஸ் வந்து. சம் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஏ டேகு, ஸ்பேன் டேகு, ஸ்ட்ராங்கு, இமேஜ், இது எல்லாமே வந்து இன்லைன் லெவல் எலமெண்ட் தான். இன்லைன் பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படின்றது வந்து CSSல மட்டும்தான் இருக்குது, இது HTMLல கிடையாது. ஸோ இன்லைன் பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படின்றது வந்து இட்ஸ் இன்லைனோட ஒர்க்கையும் பண்ணும், அதோட ஹைட் அண்ட் வித் வேல்யூஸையும் இதையும் எடுத்துக்கும், பிளாக் லெவல் எலமெண்ட்டோட வேலையும் பண்ணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்பைலேயே அடுத்தடுத்து நியூ லைனில் வந்து கிரியேட் ஆகாது, பட் என்டையராக அந்த எலமெண்ட்டுக்குரிய பிளாக் ஸ்பேஸை வந்து இது பிளாக் பண்ணி வச்சுக்கும், இன்க்ளூடிங் பேடிங் மார்ஜின் எல்லாமே. ஆக்சுவலாக நார்மலாக ஸ்பேன் டேக்குக்கு நீங்கள் வந்துட்டு பேடிங் மார்ஜின் கொடுத்தீங்க அப்படின்னா மார்ஜின் லெஃப்ட் ரைட் மட்டும்தான் அப்ளை ஆகும், டாப் அண்ட் பாட்டம் அப்ளை ஆகாது. ஸோ இங்கே திஸ் இஸ் த ஸ்பேன் டேக்னு நம்ம ஆல்ரெடி ஒரு HTML எலமெண்ட் வந்து வச்சுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது டிஸ்பிளே இன்லைன் லெவல் எலமெண்ட், இங்கே வந்து எந்த ஒரு டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸும் இல்லை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம CSSஐ யூஸ் பண்ணி பிளாக் லெவல் எலமெண்ட்டாகவும் மாற்ற முடியும். டிஸ்பிளே பிளாக் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இது என்ன ஆயிடுச்சு, ஸோ இந்த டேக் வந்து மேலே போய் ஃபுல் வித்தையும் எடுத்துக்கிச்சு, இது பிளாக் லெவல் எலமெண்ட்டாக இப்போ ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுவே இன்லைன் பிளாக் லெவல் எலமெண்ட்டாக பார்க்கும்போது அது ஆஸ் யூஷுவலாகவே கீழே தான் இருக்குது, பட் ஆக்சுவல் கண்டென்ட்டை எடுத்திருக்கு, நியர்பைலேயும் இருக்குது. ஸோ இங்கே வெறும் ஸ்பேன் டேக்காக இருக்கும்போது நான் மார்ஜின் 0x20 வந்து நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும்தான் காமிக்கும், டாப் அண்ட் பாட்டமில் காமிக்கலை, பட் இன்லைன் பிளாக்குன்னு அப்ளை ஆகும்போது டாப் அண்ட் பாட்டம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு அப்ளை ஆகிருக்கு. பிளாக்குக்கு என்ன வேலை இதெல்லாம் அப்ளை ஆகுமோ அதெல்லாம் இந்த டேக்குக்கும் அப்ளை ஆகும். சேம் டைம் ஆக்சுவல் கண்டென்ட் வித் என்னவோ அதையும் அதை மட்டும் தான் எடுத்துக்கும், அடுத்த கண்டென்ட்டை பக்கத்துலேயும் நியர்பைலேயும் வைக்கும். அதுதான் இந்த இன்லைன் பிளாக்கோட வேலை. பிளாக்கோட வேலையும் கொஞ்சம் செய்யும், இன்லைனோட வேலையையும் செய்யும். ஸோ பிளாக் லெவல் எலமெண்ட்டுன்னு சொல்லும்போது இப்போது H1 பார்த்தீங்கன்னா இது ஒரு H1. ஸோ இது பக்கத்தில் வந்து இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, வெல்கம் கடுத்து இவ்வளோ டேட்டா இருந்தாலும் H2 வந்து கீழே தான் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இது ரெண்டுமே பிளாக் லெவல் எலமெண்ட். ஆடியோ பார்த்தீங்கன்னா ஆடியோ அண்ட் வீடியோ நியர்பைல அடுத்தடுத்து இருக்குது, இது வந்து இன்லைன் லெவல் எலமெண்ட். சரிங்களா, இதுதான் இதோட வேலை அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுதான் இன்லைன் பிளாக் லெவல் அண்டு இன்லைன் பிளாக் லெவல் எலமெண்ட்ஸோட டிஃபரன்ஷியேட். இந்த கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும், பட் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு அதோட டிஃப்ரென்ஷியேட்டை புரிஞ்சுக்கிட்டால் தான் இதை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சுக்கிட்ட தான் ஆன்சராக இன்டர்வியூ செஷனில் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக இன்டர்வியூவை அட்டன் பண்ணலாம். இன்கேஸ் யூ ஹேவ் எனி டவுட் ரிலேட்டட் டு திஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு கண்டிப்பாக அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஃபர்தராக அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.